தமிழ் டெய்லியின் பிரதான செய்தி அறிக்கை. யாழ்ப்பாணம் நோர்த் லீக் லிமிடெட் மீன்பிடி வேலை தொழிற்சாலை
புறநகர் யாழ்ப்பாணம் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்களுடைய சம்பள கோரிக்கையை நிறைவேற்றி செய்யுமாறு தங்களுடைய சம்பளத்தினையும் புதைத்துமாறும் பதவியேறு சம்பள படி ஏற்றம் எதுவும் இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை என கூறி மக்கள் அப்பகுதியில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தினை இன்று உணர்த்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் நோர்த் ஈஸ்ட் லிமிடெட் மீன்படி வலை தொழிற்சாலை குறுநகர் யாழ்ப்பாணம் பகுதியில் ஊழியர்கள் இன்று தங்களுடைய சம்பள உயர்வு சம்பளம் ஏற்றம் பதவி உயர்வு எனும் இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை என தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்களுடைய வேலை செய்ய லிமிடெட் முன்னில் தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். தேவையற்ற செலவணிகளால் ஊழியர்கள் வேதனை சுரண்டப்படுதல் என பல கோரிக்கைகளை மத்திய கொண்டு போராட்டம் முன்னெடுத்து வருகின்றனர்.
சம்பளம் எங்களுக்கு அப்படியே இப்ப பொருளாதார நெருக்கடி மோசம். அப்ப அதனால எங்களுக்கு உரிய காலத்துக்கு சம்பளம் போடுவதற்கு அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இபிஎஃப் கட்டுப்படையில்லை, போன வருஷம் இபிஎஃப் கட்டுப்படையிறதுனால அதனால தொழிலாளர்கள் எல்லாரும் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. அதனால எங்களுக்குரிய சம்பளத்தை போடுவதற்கு முயற்சி செய்யுமாறு நாங்கள் அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு 2 மாதம் போடையில் நாங்கள் போன மாதம் போய் காய்ச்சி 1 மாதம் போட்டோம், 3rd மாதம் போடையில்4 மாதம் வயசு போயில வரும்போது எங்களுக்கு அதான் ஒரு இதாக இருக்குது. பென்ஷன் திட்டம் போல எங்களுக்கு வரும் தொகையாக இருந்தது. இது கட்டாக விட்டாங்கன்னா உங்களுக்கு வட்டிக்கு வட்டி இதெல்லாம் வந்து வராது. இருக்கிறாத வட்டி கூட நாங்கள் போக முடியும். ரெண்டு பேசுனாலும் இயங்கிக் கொண்டு இருக்கு. இதுக்கு மேல் நிலையாக தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டு சம்பளம் இல்லை, நாங்க சாப்பாடுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு 3 ஃபேக்டரி இருக்கு, 2 ஃபேக்டரி அங்க செய்யறாங்க, செக் பண்றாங்க, சம்பளம் இல்லையா? உங்க 25 பேர் கெட்ட வசதி செய்யறாங்க. நாங்க அங்க போக வசதி இல்லத்தானே, அதனால எங்களை போக்குவரத்து செலவும் இல்லை. அதனால நாங்க இந்த ஸ்டேக்கை இன்ஜெஸ்ட் செய்யறோம், அவங்களோட சேர்ந்து நாங்க இன்ஜெஸ்ட் செய்யறோம். எங்களுக்கு சம்பளம் இல்லை, ஜூன் இல்லை, நூல் இல்லை, யான் இல்லை, பொருளாதார தட்டுப்பாடு இந்த நிலைமையில நாங்க ஒன்றும் செய்யலாங்க. செய்யறோம் நாங்க சரியில்லை. இந்த நிர்வாகத்தை நாங்கள் மாற்றி இதுக்குரிய ஒரு நல்ல நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி சொல்லி மற்ற அந்த இந்தியாவிலேருந்து வந்த அவர்கிட்ட உதவி கேட்டு தான் இந்த நிர்வாகத்தை முன்னேற்ற பாதையில் அனுப்புறேன்னு சொல்லி சொன்னவன். ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று அமைச்சர் செய்யலை. ஆனால் அவர் நம்மளுடைய சம்பளத்தை எங்களுக்கு
போட்டு தந்தவர். இப்ப நாங்க அமைச்சருடாதான் கேட்கிறோம், எங்களுக்கு இந்த சம்பளத்தை ஒழுங்கா தாங்கும், மற்ற மூளை பொருள் எல்லாத்தையும் தாங்கும் சொல்லி நாங்க கேட்கிறோம். என்ன சொன்னா எங்களோட பொருளாதார நிலப்பாடு கஷ்டம், பெட்ரோல் விலை தங்களுடைய வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறமே தவிர தொழிலாளர்கள் நன்மையில கருத்துல கொள்றோம் இல்ல. முதலாவது பிரச்சனை. இரண்டாவது, கொழும்புல ரெண்டு பக்தி இருக்கு, ஒன்று லுணி விலையில இருக்கு, மற்ற வீர விலையில இருக்கு. அந்த ரெண்டு பக்தியும் இன்றைக்கு 25-25 பேர் போய் தலைமை காரியாலயத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம், எங்களையும் கேட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் அந்த போகக்கூடிய வசதி எல்லாம் இல்ல. முதலாவது பிரச்சனை, வாகன வசதி இல்ல, தொழிலாளர் அபிச்சங்கத்துல போதுமான நிதி இல்ல. அப்ப நாங்கள் அதால தலைமை காரியாலயத்துக்கு போக முடியாத எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கட வடகடல் நிறுவனம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் பக்தியில இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அப்ப அவைக்கு ஒரு சார்பாகவும் அவைக்கு ஒரு ஆதரவாகவும் தான் இந்த நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து இந்த இதோட அமைச்சரை கவனத்துக்கு கொண்டு போய் இது அமைச்சர் நல்ல ஒரு சிறந்த ஒரு நடைமுறையை வழங்கணும் என்று சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அமைச்சருக்கு 2-3 முறை நாங்கள் இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம். அமைச்சரிடம் கடிதம் மூலம் கொடுத்திருக்கிறோம், அமைச்சர் நேராக காய்ச்சிருக்கிறோம். ஆனா அவர் வந்து அவருக்கும் வேலைப்பழுவல் கூடுதலா இருக்கலாம், ஆனா எங்களுடைய வடகடன் நிறுவனத்தின் பற்றி கலைச்சு கொண்டிருக்கிறார் இல்லையாண்டு இல்ல. ஆனா எங்கட இந்த தொழிலாளர்கள் நன்மை சம்பளம் போடுறது மற்ற தொழிலாளருடைய பிரச்சனைகளை பற்றி உடனடியாக கதைக்கவும் சொல்லி நான் 2-3 பேரும் கடிதம் மூலமா கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து எங்கட சம்பள பிரச்சனை இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, 6-7 மாதமா நடந்து கொண்டிருக்கு. அந்த பிரச்சனை 25-ஆம் தேதி சம்பளம் போடணும், எல்லாரும் பேங்க்ல லோன் எடுத்திருக்கணும். தொடர்ந்து கணக்கான பிரச்சனைகள் எல்லாரும் இருக்கணும். வீட்டு சூழ்நிலை இன்றைக்கு பெட்ரோல் விலை, மா விலை, சீனி விலை, தேங்காய் எண்ணெய் விலை. அப்ப இந்த சம்பளம் 30,000 சம்பளத்தையும் போடலையான்னு சொன்ன இந்த நிர்வாகம். அப்ப அதை வச்சு நாங்கள் என்ன ஒரு நாட்டை முன்னு ஒரு தொழிலாளர் வந்து என்ன தங்கட வீட்டு பிரச்சனையை பாக்குறது. டிடிஎஃப் பிபிஎஃப் வந்து இப்ப ஒரு 6 மாதமா கட்டையில, அப்ப அதையும் உடனடியாக கட்டணும். அதுங்களுக்கு கட்டப்பட்ட ஒழுங்கான முறையில கட்டப்பட்டாதான் அதுக்குரிய வட்டிகள் வந்து சரியான முறையில விழுந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த கடைசியில் 60 வயது முடிஞ்சு போவேக்கு அவை கூட அந்த ஒரு தொகை பணம் தரும், ஒரு 30 லட்சமோ 35 லட்சமோ வரப்போகுது. சரியான முறையில் கட்டினாதான் அது உண்டு வட்டி வந்து சரியான முறையில வரும் மட்டும் நான் நம்புறேன். அதுதான் உண்மை என்று சொன்னா தொடர்ந்து எங்களுக்கு இந்த போராட்டம் வந்து அடுத்த மாதமும் சம்பள பிரச்சனை இருக்குமா இருந்து அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அப்ப இது கௌரவ அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து எங்களுடைய தொழிலாளர்கள் பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்ற எங்களுக்கு தேவையான நூல்கள் ஜான்கள் சகலையும் தந்துதாகுமாறு நாங்கள் கௌரவ அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயாவை கேட்டுக்கொள்கின்றோம். ரைட், சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.